தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் மற்றும் அநீதி இழைத்தவர்கள் திமுக. எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சனாதன ஒழிப்பு என்ற ஒரு தொடக்கத்தை தொடங்கியிருக்கின்றார். இப்போ தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. கோவை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்களை திசை திருப்புவதற்காக சனாதன தர்மம் என்ற ஒழிப்பு என்ற ஒரு அமைப்பைய மூலமாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதையெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக நாடகத்தை அரங்கேறியிருக்கிறார் திரு உதயநிதி. சனாதன பேசுறதுக்கு திமுக கடந்த காலத்தில் சில குறிப்பிட விரும்புகிறேன். என்ன, இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து ஓட்டி போட்டவர் தான் திமுகவை சேர்ந்தவர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாட்டிற்கு ஜனாதிபதியாக அவரை போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசரை நியமித்தது குறித்து சில பதிலை சொன்னார். அப்பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீதியரசராக வருவதற்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசினார். தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக கொச்சையாக விமர்சனம் செய்கிறார்கள்.